பன்மை செய்தி. கொச்சியில் உள்ள அமலாக்கத்துறை அலுவலகத்தில் மஞ்சுமெல் பாய்ஸ் தயாரிப்பாளர் ஷௌபின் ஷாகிரிடம் அதிகாரிகள் விசாரணை நடத்தி வருவதாக அண்மை தகவல் கிடைத்திருக்கிறது. இதுகுறித்த கூடுதல் விவரங்களை செய்தியாளர் சதாம் வழங்க கேட்கலாம். சதாம், வணக்கம், விவரங்களை சொல்லலாம். வணக்கம். கொச்சியில் உள்ள அமலாக்கத்துறை அலுவலகத்தில் மஞ்சுமெல் பாய்ஸ் தயாரிப்பாளர் ஷௌபின் ஷாகிரிடம் அதிகாரிகள் விசாரணை நடைபெற்றது. ஒப்பந்தப்படி முதலீட்டாளர் சிராஜ் சமீபத்தில் லாபத்தில் 40% கொடுக்க மறுத்ததால் நீதிமன்றத்தில் வழக்கு தொடரப்பட்டது. மஞ்சுமெல் பாய்ஸ் படம் வசூல் செய்ததாக கூறப்படும் ₹220 கோடியில் சட்டவிரோத பரிவர்த்தனை நடந்தது குறித்து அமலாக்கத்துறை விசாரணை மேற்கொண்டு வருகிறார். மஞ்சுமெல் பாய்ஸ் படம் பாக்ஸ் ஆபீஸில் சுமார் 250 கோடி வரை வசூலித்ததாக வெளியான தகவலை அடுத்து தயாரிப்பாளருக்கு அமலாக்கத்துறை சம்மன் அளித்துள்ளது. அதே போல கொச்சியில் உள்ள யூபி அலுவலகத்தில் தயாரிப்பாளர்கள் ஒருவரான சௌபின் சாகரிடம் இந்த அதிகாரிகள் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். மஞ்சுமெல் பாய்ஸ் பட தயாரிப்புக்கு ₹18.65 கோடியா அல்லது 22 கோடியா என சௌபின் சாகரிடம் தொடர்ந்து விசாரணை நடைபெற்று வருகிறது. மஞ்சுமெல் பாய்ஸ் பட வசூலில் கருப்பு பண வர்த்தனை நடந்துள்ளதாக அமலாக்கத்துறை அதிகாரிகள் தற்போது குற்றம் சாட்டியுள்ளனர். விவரங்களுக்கு நன்றி சதாம்.